மக்களின் கலாச்சாரத்தை காப்பது அரசுகளின் கடமை என அரசமைப்பு சாசனமே கூறியுள்ளதாக ஜல்லிக்கட்டு வழக்கில் தமிழ்நாடு அரசு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு 5வது நாளாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். கலாச்சாரத்தை காப்பது அந்தந்த அரசுகளின் கடமை என்றும் இதை அரசியல் சாசனமும் பிரிவு 29 தெளிவாக கூறியிருக்கிறது என்றும் ராகேஷ் திவேதி தெரிவித்தார். இதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டை காப்பது தமிழக அரசின் கடமையாகிறது என்றும் ராகேஷ் திவேதி வாதிட்டார். இதைத் தொடர்ந்து வாதிட்ட மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா, ஜல்லிக்கட்டுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கியது சட்டப்பூர்வமானதுதான் என்றும், இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் முடிவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். தமிழக மக்களின் கலாச்சாரம் தொடர்பான விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் எனவும் துஷார் மேத்தா வினவினாா்.